இந்த தண்ணீரை அல்லாஹு தஆலா பூமியுடைய அடிப்பாகத்தில் ஆக்கினார். உங்களுக்கு இந்த மதுரமான இந்த சிறந்த தண்ணீரை யாருக்கு கொடுக்க முடியும் என்று அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறார். அல்லாஹ் தெரியவில்லை யாருக்கும் முடியாது. அதனால கண்ணியத்துக்குரிய வேளாண் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நிலைமைகள் சீராக வேண்டும் என்றால் எங்களை கவனங்களே அல்லாவின் பக்கத்தில் இருப்ப வேண்டும், அதிகமாக சிறப்பா செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவர். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு சொன்னார்கள், அவருடைய கூட்டத்தார்கள் கஷ்டத்துல வறட்சியில பஞ்சத்துல தண்ணீர் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாத நிலைமையில் இருந்தார்கள். தொடர்ச்சியாக அந்த மலையை கொட்ட வைப்பார் உங்களுக்கு உங்களுடைய சொத்து செல்வங்கள்ல அல்லாஹ் வரக்கச் செய்வார். உங்களுக்கு அதிகமான ஆண் குழந்தைகளை கொடுப்பார். உங்களுடைய தோட்டங்கள், உங்களுடைய அந்த தண்ணீர் ஓடக்கூடிய ஓடைகள் வத்தி காய்ந்து போயிருக்கிறது, அவைகளை அல்லாஹ் ஒளித்தோடச் செய்வார். உங்களுடைய தோட்டங்களை செழிப்பாக்குவார். எனவே நீங்கள் செய்து கொள்ளுங்கள். எனவே கண்ணியற்றக்கூடிய மேலாண் சகோதரர்களே, இந்த சலாத்துல் இஸ்திஸ்கா இந்த மலையை தேடி தொழக்கூடிய இந்த தொழுகை எங்களுக்கு தொழுகைத்தான். எல்லாவற்றிற்கும் பஞ்சமா வறட்சியா அல்லது மழை கூட பெய்து கொண்டிருக்கிறதா அதுக்கும் அல்லாடத்துல தொழுது கேட்கணும். மழை இல்லையா அதுக்கும் இப்படி ஒரு தொழுகை. அதே போல எங்களுக்கு சூரிய கிரகணமா சந்திர கிரகணமா அந்த நேரத்திலும் எங்களுக்கு தொழுகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எங்களை அவ்வளவு காரியங்களையும் தொழுகையை கொண்டு சாதித்துக் கொள்ள முடியும்.